வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்எம்எஸ் ரேபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கரிமுயல் வளர்க்க தேவையான கூண்டோட அமைப்பு என்ன, கூண்டோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸ் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கோன்னா, ப்ரீட் பண்ணுறதுக்குள்ள தாய்மையிலோ நம்ம மேலோ ஃபீமேலோ ப்ரீட் பண்ணுற மாதிரி இல்லை கேஜோ அந்த மாதிரி பற்றி தான் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், கறிக்கு நான் வளர்க்குறதுக்கு இந்த லாக்டவுன் நேரத்தில் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ அதோட ஒரு சாம்பிளுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கேஜ் செட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்கள் கறிக்கு வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆவரேஜ் ஒரு ஒரு கேஜில் அந்த மாதிரி ஒரு ஒன்றரைக்கு ஒன்றையோ ஒன்றைக்கு ரெண்டோ அந்த ஆவரேஜ் சைஸில் நம்ம வந்து ஒரு கேஜில் ஒரு பார்ட்டிஷன் கேஜில் நம்ம ஒரு ரேபிட் தான் போடுவோம். ஆனால் நம்ம கறிமுயலுக்கு வளர்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ரேபிட்டுக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கேஜில் நம்ம செட் பண்ண முடியாது. அப்படி நம்ம செட் பண்ணால் கேஜுக்கு ஆகிற செலவு வேறு, ஃபுட்டுக்கு ஆகிற செலவு வேறு, அது வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம நிறையா ஆகும். இப்போ ஃபுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒவ்வொரு ரேபிட்டுக்கு வைக்கும்போது எல்லா இதிலும் கொஞ்சம் கொஞ்சம் சிலர் சிந்திரும், சில தட்டி விட்டுறோம், சிலர் சாப்பிடாம மிச்சம் வச்சிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு நிறைய வேஸ்ட் ஆகும், அப்படி இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஜிக்கு ஆகின செலவு, உங்களுக்கு அது மெயின்டெனன்ஸ் செலவு அப்படிங்கும் பார்க்கும்போது உங்களுக்கு செலவு அதிகமாகிடும். நம்மளுக்கு வந்து ஒரு கறிக்கு கொடுக்கும்போது பெட் ஷாப்பில் கொடுக்கறத காட்டிலும், அதே போல் நம்ம வந்து ப்ரீடர் கொடுக்கறத காட்டிலும் நம்ம கறிக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வருமானம் கம்மி தான். அதனால் நம்ம கேஜோட அமைப்பை வந்து நம்ம விரிவுபடுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இந்த கேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லவ் பேர்ட்ஸ் கூட தான் இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு, இந்த பேட்ஸ் இருந்துச்சு, நிறையா இதுலேருந்து எனக்கு நிறைய அடி வாங்கி செத்து போச்சு. அதனால் சரி ஐட்டு நம்ம வந்து நம்ம ஒரு கேஜ் இருக்குங்கிறனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கறிக்கும் போட்டு வளர்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, கறிக்கு நிறைய பேர் கேட்குறாங்கனாலும் என்னால் வாரம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுற அளவில் ஃபார்மில் இல்லை. ஏன்னா குட்டியாகவே நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அதனால் கறிக்கு போட்டு வளர்க்குற சூழ்நிலை இல்லை. இப்போ இந்த லாக்டவுன் டயத்தில் சரி கொஞ்சம் ஒரு சாம்பிள் பீஸ் வைப்போம் சொல்லி ஒரு 30 பீஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டிஷனாக அப்படி ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4, அதாவது 4 அடி அகலம், 4 அடி நீளம், அதாவது சதுர பார்ட்டிஷனாக செட் பண்ணியிருக்கேன். இந்த கேஜ் மொத்த செட்டிங் பார்த்திங்கன்னா 8 அடி நீளம், 4 அடி ஆகணும் அந்த அமைப்பில் இருந்துச்சு. அதை வந்து 2 பார்ட்டிஷனாக வச்சுருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு நான் அப்புறம் சொல்கிறேன். 2 பார்ட்டிஷனாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பார்ட்டிஷனாக வச்சு ரெடி பண்ணும்போது இப்போ இதில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து குட்டியானா எத்தனை ஒரு 45 days குட்டினா இதில் எத்தனை பீஸ் போடலாம், தான் 4x4 பீஸ் எத்தனை போடலான்னா ஒரு குறைஞ்சதில் ஒரு 15 பீஸ் வரைக்கும் போடலாம். ஒரு 15 பீஸ் வரைக்கும் 45 days குட்டினா போடலாம். இல்லை நமக்கு வந்து அதையும் தாண்டிட்டு ஒரு 80 நாள், ஒரு 2 மாதம் அந்த ரேஞ்சில் வந்துட்டுனா ஒரு நீங்கள் ஒரு 12 பீஸ் அந்த ரேஞ்சில் போட்டுக்கலாம். இது ஒரு டிசிஷன். அதே போல் நம்மளுக்கு வந்து அதிகமாக வளர்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப பெருசாக நம்ம வந்து ஃபுட்டு போட்டு கொடுத்து வளர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் கறிக்கு எடுத்து கொடுத்துடணும். நீங்கள் இல்லை நீங்கள் ரொம்ப பெருசாகிறது வரைக்கும் வளர்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது சண்டை போட ஆரம்பிச்சிடும். சண்டை போடும்போது நீங்கள் வந்து தனித்தனி கேஜில் போட்டு வளர்க்க வேண்டியிருக்கும். அதோட நம்ம வேலைப்பாடுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு ஏற்கனவே போட வீடியோவில் போட்டதை சொன்னது தான். நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். நம்ம இப்போ குட்டி வளர்க்குறது எத்தனை மாதம் குட்டி வரைக்கும் நம்ம கறி மயிலுக்கு வளர்க்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சுமால் கேஜில் வளர்த்திங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் ஒரு 3 மந்த்ஸு, அதிகபட்சம் 4 மந்த்ஸு. 4 மந்த்ஸ்லேயே சில ஆண் மயில் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மயிலை கடிக்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டு மயில் கிடச்சுன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 3.5 மாதம் ஒரு அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு 3.5 மாதத்துலேயே ஒரு ஓரளவு உங்களுக்கு நல்லா ஸ்டெடி ஆகிடும். ஒரு 1.5 கிலோ
ஆவரேஜ் ஒரு சிலது வந்து 1.5 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் வந்துடும். அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் குட்டியாக கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி கேஜி தான் போட்டு வளர்க்க வேண்டியிருக்கும். அது வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு. கறிக்கு எடுக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்கும். நம்ம வந்து ஆவரேஜே ஒரு 2 மாதத்தில் நம்ம வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பெரிய இடங்கள் இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி 100 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போட்டு வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் வளர்க்கலாம். அதேமாதிரி தர வந்து வளர்தான் வேண்டாம். நீ இப்போ மண் ஆவரேஜ் மண்ணெலாம் ஈரம் மட்டும் இருக்கக்கூடாது. மண்ணாக மட்டும் இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. வெளியில் வந்து தோண்டி மண்ணை தோண்டி வெளியில் போகிறதுல நம்ம வந்து அந்த வந்து செட் பண்ணி போட்டு கூட வளர்க்கலாம். பெரிய ரூம்பாக இருந்தால் நீங்கள் கூட ஒரு மனசு போட்டு வளர்க்கலாம். இப்போ நான் ஆவரேஜாக நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு இது வந்து 4x4 சைஸு கொடுங்கும்போது எனக்கு வந்து இடம் வசதி இல்லாதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ரூம்பாக இருக்குன்னா நீங்கள் போடலாம். ஆனால் தோண்டி மண்ணை தோண்டி அது வெளியில் போயிடும். அதே மாதிரி வெளியிலேருந்து பூச்சிகள் ஏதாவது உள்ளே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியாக இருந்தால் தரையில் கூட போடலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் நீங்கள் எங்கே நோய் வருமா, தரையில் போட்டால் நோய் வருமா, தரையில் போட்டாலாம் நோய் வரவே செய்யாது. அதோட நம்ம டெய்லி அந்த வேஸ்ட்டு மட்டும் சுத்தமாக கழுவி நம்ம டெய்லி எடுத்துடணும். டெய்லி தூத்து கேஜை மட்டும் க்ளீன் பண்ணிக்கணும். முக்கியமாக என்னென்னா நீங்கள் அதுக்கு வைக்கிற நீங்கள் ஃபுட்டு வைக்கக்கூடிய பாத்திரங்கள் தண்ணி எதுவும் வச்சிங்கன்னா டெய்லி மாற்றிடணும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்தாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்காக நம்ம வந்து தனித்தனி கேஜில் போக வேண்டாம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தனித்தனி கேஜில் போட்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா நல்லா வளர்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரீடர் மொயிலுக்கு தான் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்க்கணும். நம்ம கறிக்குன்னு கொடுக்கும்போது நம்மளோட வெயிட் தான் கூட பார்க்கணுமே தவிர மற்ற நம்மளோட ஏமே வந்து வெயிட் போடுறதாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் ப்ரீடருக்கு மொயிலுக்கு நம்ம அதையும் கம்பல் பண்ணி நீங்கள் வளர்க்கக்கூடாது. நீங்கள் வந்து நமக்கு இது எவ்வளோ குயிக்காக போடுமோ அந்த மாதிரி ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஃபுட்டுனால் என்னென்னா பசு நியமனமே நீங்கள் வந்து 2 டைமும் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரீடருக்கு ஒரு இப்போ ஆவரேஜ் சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட்டோ ஃபீமேலோ மேலோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட்டி போடுற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ரேபிட் நீங்கள் வாங்கினா 900 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடும் எந்த ஒரு ப்ரீடாக இருந்தாலுமே. ஆனால் நீங்கள் அதே நீங்கள் கறிக்கு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வந்தால் அதிகபட்சம் ஒரு 600 ரூபா 500 600 அந்த ரேஞ்சில் தான் உயிரோடு போகும். நீங்கள் கறியாக கொடுத்தா கூட உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கலாம். 400 ரூபா கிலோ 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சு கூட போகுது. ஆனால் நீங்கள் வந்து கறியாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 100 ரூபா கிடைக்கலாம். சரி நீங்கள் ஒரு ஆவரேஜுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு 600 ரூபா போகுதுன்னு நம்ம வந்து 300 ரூபா கம்மியாக கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து அதுக்கு அந்த அடர்த்தி உடமோ எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து கடைசியில் நீங்கள் குட்டியை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கறிக்கு கொடுக்கும்போது மீட்டுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட்டோட செலவு வந்து உங்களுக்கு மீட்டுக்குள்ள செலவை விட அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து பசுநீவனமே போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெயிட்டு அதிகரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சோறு ஒரு வேலை மட்டும் கொஞ்சம் சோறு வந்து கொஞ்சம் வைங்க. சோறு என்னென்னா அரை வேக்கடை அதாவது என்ன ரொம்ப வந்து சோறு வந்து நீங்கள் அதாவது சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து சவிச்சு அதாவது அது கடித்து சாப்பிட்ற அளவில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாதமாக ரெடி பண்ணி சாதமாக போடுங்க. அது போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட்டு ஆடணும் அது வந்து குரோத் நல்லா வரும். ஏன்னா சாப்பாடு அதுவும் தானிய வகைகள் தான் அது வந்து நம்ம வந்து அடதீவனத்துலேருந்து சேராது. நமக்கு வந்து நீங்களாம் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஃபுட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் நிறைய கேஜ் நீங்கள் நிறைய ஃபுட்டாக போட்டு ஒரே பாத்திரத்தை வச்சிங்கன்னா உங்களோட வேலைப்பாடு கம்மி, உங்களோட ஒர்க்கை நீங்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கணும். எதுலாம் உங்களால் குறைக்குமோ குறைச்சிங்கன்னா தான் நம்ம கறிக்கு கொடுக்கல உங்களுக்கு லாபம் வரும். ஃபுட்டு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைப்பாடு அதிகம், உங்களுக்கு வேலைக்குள்ளத்தை வருமானம் நமக்கு வராது. இப்படி மொத்த மொத்தமாக நீங்கள் கேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் வந்து ஒரே தரமாக குட்டியாக போடணும். அது வந்து ஃபஸ்ட்டு டைனா ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு 10-20 நாள் முன்னே பண்ண உள்ள கேஜில் ஒரு 10 குட்டி, அப்புறம் அடுத்த ஒரு கேஜ்னா அதேமாதிரி 10 நாள் முன்னே பண்ண உள்ள கட்டி ஒரே தரமாக உள்ள குட்டியை போடுங்க. அப்போ தான் சண்டை வராது, ஒரு பிரச்சனை வராது. நீங்கள் அந்த ரேஞ்சில் நீங்கள் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து போட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கறிக்கு எடுத்து கொடுக்குறதுக்கும் வெயிட் கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து வேலை வைக்காது. நீங்கள் எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக ஒரு 45 நாள் குட்டியும் நீங்கள் ஒரு 2 மாதம் குட்டியும் 3 மாதம் குட்டியும் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த பெரிய குட்டியை வந்து சின்ன குட்டியிலேருந்து கடித்து சண்டை போட வைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இந்த குட்டியை சாப்பிடவே விடாது. அதனால் நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். அதனால் ஒரே ஸ்டேஜை பண்ணி குட்டியை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் போடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜாக நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் ஃபுட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 45 டேஸ்னா 45 டேஸில் எல்லா குட்டியும் ஒரே போல் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபுட்டு அதுக்கு அதுக்கு நீங்கள் வைக்கலாம். ஒரு 10 பீஸ் இந்த ஒரு குண்டுக்கு நம்ம இந்த ஒரு ஃபுட்டு வைக்கணும், அந்த குண்டுக்கு அடுத்த செகண்டுக்கு ரெண்டு கொடுக்கணும், அது இத்தனை டேஸ் ஆகிட்டுனா நம்ம அதுக்கு தக்கன ஒரு ஃபுட்டு வைக்கணும். நீங்களே நீங்கள் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொரு கேஜெலாம் நீங்கள் போட்டு வளர்த்திங்கன்னா வளர்த்துக்கலாம்.
அடுத்து வந்து நம்ம ப்ரீடருக்கு நம்ம சரியாக இருக்கும், அது அப்போ தான் ப்ரீடர் இருந்தால் தான் நம்ம வந்து குட்டி எடுக்க முடியும், அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ வருமானம் நமக்கு தராது, வருமானம் வந்து கம்மியாக கொடுக்கும்போது நம்ம வந்து வேலையிலேருந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வந்து சொல்கிறேன். ஒரே கூட்டில் போட்டு வளர்க்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே கூட்டில் போட்டு பெரிய கூடாந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இடம் இல்லாதவங்க, இடம் வசதி இல்லை, எனக்கு ஒரு சின்ன கேஜ் தான் இருக்குது, நான் கறிக்கு வளர்க்கலாம், கறிக்கு கொடுக்கலாம். இல்லைனா என்ன சிலர் சொல்லுவாங்க, எனக்கு குட்டி வந்து நான் வெளியில் பெட்ஷாப்பில் கொடுக்கல, நூறுரூவா நூற்றம்பது தான் கேட்காங்க, அதோட நான் கறிக்கு நான் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த அவங்களுக்குத்தாக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னா, சின்ன இடத்துல நம்ம எவ்வளோக்குள்ளே பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 10 பீஸ் 15 பீஸ் அளவில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நானே மூணு பார்ட்டிஷனே ரெடி பண்ணி, மூணு பார்ட்டிஷனை ஒவ்வொரு பார்ட்டிஷனும் சராசரி வந்து ஒவ்வொரு டிசைன், அதாவது 12 பீஸ் கிட்ட நான் வந்து போட்டு நான் வளர்த்துதான் இருக்கேன். ஒன்று 45 டேஸு, ஒன்று வந்து 3 மாதம் ஆகிட்டு, ஒரு ஸ்ட் கேஜிலேருந்து 3 மாதம் ஆகிட்டு, ஒன்று வந்து 75 டேஸு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஞ்சில் எடுத்திருக்கேன். நான் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 தாய் குட்டியில் எடுப்பேன். எத்தனை பீஸ் இருந்துச்சு, 10 15 அப்படி 1 கேஜி அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டையும் வராது, நமக்கு வந்து அதேமாதிரி நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறதுக்கும் லேசாக இருக்கும். ஃபுட்டு நீங்கள் ஒரே கேஜில் 10 உலகம் வளர்க்கும்போது ஃபுட்டு போடுறது உங்களுக்கு வந்து வேலைப்பாடு கம்மியாக இருக்கும். ஒரே ஃபுட்டாக போட்டுக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே அது சமமாக சாப்பிடணும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி குட்டிகள் வளர்கிறதுமே 3 மாதம் வரைக்கும் எந்த சண்டையுமே போடாமல் நல்லபடியாக வளரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் நீங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.